போன காணொலியில் பார்த்துருப்போம், பருத்தி செடி நெட்டது அன்னைக்கு வீடியோ போட்டுருவோம். அடுத்து பார்த்தா இது வந்து பருத்தி செடி நெட்டு 11வது நாள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செடி இப்படி தான் இருக்குது. மழை இல்லாததுனால செடி வந்து சின்னதாகவே இருக்குது. அதனால் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி நெட்டு வராத இடத்துல வந்து பருத்தி கொட்டை போட்டு நெட்டுட்டு இருக்கோம். இப்படி தான் பருத்தி வந்து நேர் நேராக இருக்கும். அந்த எந்த இடத்துல வரலையோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொட்டையை போட்டு தண்ணி ஊற்றி விட்டுக்கோன்னா அந்த செடி வந்து மறுபடியும் வந்துடும். அதனால் நம்ம பருத்தி செடி வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். அது மாதிரி இதே மாதிரி எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு தண்ணி இட்டு வந்து ஒரு ஒரு இடமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து அவங்க அதுவும் பருத்தி செடி காடு தான். அந்த இடத்துலேயே அவங்க வந்து களை அடுத்து தான் இந்த செடிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, களை குத்துவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற சென்டரில் வந்து புற்கள் வளர்ந்துருக்கும், களைகள் வந்திருக்கும், அதெல்லாம் அடுத்த இதுலேருந்து கொத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக களை கொத்துறதுக்கு இந்த மாதிரி பருத்தி போட்டவங்களும் ரெடியாக இருப்பாங்க. அதுக்கடுத்து உரம் வைப்பாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த செய்தியை பற்றி நான் சொல்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்.